மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்க போவது வகுப்பு ஒன்று திருப்புதல் பயிற்சி டூ பற்றி பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பிலேயே திருப்புதல் பயிற்சி ஒன்றில் ஒன்று முதல் ஐந்து ரோமன்களை திருப்பி பார்த்துட்டோம். இப்போது ஆறு ஏழு எட்டாவது ரோமனை திருப்புதல் பயிற்சி பண்ண போகிறோம். பாடம் 16 முதல் 20 வரையில் உள்ள அனைத்து பாடங்களிலும் இந்த திருப்புதல் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைகளே, வாங்க பார்க்கலாம். ஆறாவது ரோமன் பாருங்கள். முதல் எழுத்துடன் துணை எழுத்தை சேர்த்து எழுதுக. முதல் எழுத்துடன் துணை எழுத்தை சேர்த்து எழுதுகன்ற ரோமனை பற்றி பார்க்க போகிறோம். கவனிங்க குழந்தைகளே. நெடி, நெடி என்ற முதல் சொல்லுடன் நே எழுத்துடன் துணைக்கால் சேர்த்தோம்னா சேர்த்து அடுத்து டி எழுதினோம்னா நொடி. நெடி, நொடி. நெடி என்ற முதல் எழுத்துடன் துணை எழுத்தை சேர்த்து எழுதி அடுத்து டி எழுதினோம்னா நொடி. நெடி, நொடி. அடுத்து செல், சே இல், செல். சே இல் எல் செல்ன்ற சொல்லில் முதல் எழுத்து சே, சேவுடன் துணை எழுத்தை சேர்த்து இல் போட்டால் சொல், சோ இல், சொல். அடுத்து பெய், பே இ, பெய். முதல் எழுத்துடன் துணை எழுத்தை சேர்த்தும் பொழுது போ இ, பொய், பெய், பொய். அடுத்து மெட்டு, மே இட்டு. மெட்டு என்ற சொல்லில் முதல் எழுத்து மே உடன் துணை எழுத்தை சேர்த்து எழுதினால் மொட்டு, மோ இட்டு, மொட்டு. மெட்டு, மொட்டு. மே இட்டு, மெட்டு. மோ இட்டு, மொட்டு. அடுத்து தென்னை, தே இன்னை, தென்னை. தென்னை என்ற சொல்லில் முதல் எழுத்து தே உடன் துணை எழுத்து சேர்த்தால் தோ இன்னை, தொன்னை. தென்னை, தொன்னை. தென்னை, தொன்னை. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் குழந்தைகளே. நெடி, நே டி, நெடி. நோ டி, நொடி. நோ டி, நொடி. நெடி, நொடி. செல், சே இல், செல். சோ இல், சொல். சோ இல், சொல். செல், சொல். அடுத்து பெய், பே இ, பெய். போ இ, பொய். பெய், பொய். அடுத்து மெட்டு, மே இட்டு, மெட்டு. மோ இட்டு, மொட்டு. அடுத்து தென்னை, தே இன்னை, தென்னை. தோ இன்னை, தொன்னை. தென்னை, தொன்னை. நெடி, நொடி. செல், சொல். பெய், பொய். மெட்டு, மொட்டு. தென்னை, தொன்னை. இதுபோன்று நீங்களும் முதல் எழுத்துடன் துணை எழுத்தை சேர்த்து அழகாக எழுதணும் குழந்தைகளே. அடுத்து கேல், கே இல், கேல். கேல்ன்ற சொல்லில் முதல் எழுத்து கே உடன் துணை எழுத்தை சேர்த்தினால் கோல், கோ இல், கோல். கேல், கோல். அடுத்து தேல், தேல் என்ற சொல்லில் முதல் எழுத்து தே உடன் துணை எழுத்தை சேர்த்தினால் தோல், தோ இல், தோல். அடுத்து சேறு, சேறு என்ற சொல்லில் சே எழுத்து முதல் எழுத்துடன் துணை எழுத்தை சேர்த்தால் சோ ரு, சோறு. அடுத்து தேடு, தேடு என்ற சொல்லில் முதல் எழுத்து தே உடன் துணை எழுத்தை சேர்த்தால் தோடு. அடுத்து சேலை, சேலை என்ற சொல்லில் முதல் எழுத்து சே உடன் துணை எழுத்தை சேர்த்தினால் சோலை, சோ லை, சோலை. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் குழந்தைகளே. கே இல், கேல். கோ இல், கோல். தே இல், தேல். தோ இல், தோல். சே ரு, சேரு.
சோறு சோறு, தேடு தேடு, தோடு தோடு, சேலை சேலை, சோலை சோலை. மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் குழந்தைகளே. கேயில் கேள், கோயில் கோள், தேயில் தேள், தோயில் தோள், சேரு சேரு, சோறு சோறு, தேடு தேடு, தோடு தோடு, சேலை சேலை, சோலை சோலை. இதுபோன்று நீங்களும் துணை எழுத்தை சேர்த்து அழகாக எழுதணும் குழந்தைகளே. ஏழாவது ரோமன் படம் வரைந்து வண்ணம் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன படம் கேட்டிருக்காங்களோ அந்த படத்தை நீங்கள் வரையணும். நான் உங்களுக்கு ஒரு பந்து படத்தை வரைந்து காமிப்பேன். அந்த படத்திற்கு அழகாக வண்ணம் தீட்டி மகிழணும். பந்து படம் வரையலாமாங்களே? இது மாதிரி ஒரு சிறிய வட்டம் போட்டுக்கணும். வட்டத்தின் நடுவில் ஒரு சீயை திருப்பி போட்ட மாதிரி போடணும். அடுத்தது இன்னொரு பக்கம் சீ நம்ம எப்படி சீ போடுவோமோ அது மாதிரி ஒரு வளைவு வளைக்கணும். இந்த மாதிரி பந்து படத்தை அழகாக வரைந்துட்டு அந்த பந்து படத்திற்கு உங்களுக்கு எந்த வண்ணம் பிடிக்குமோ அந்த வண்ணத்தை இட்டு மகிழலாம். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தினுடைய பெயரை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு 2 ஸ்டார் போடுவேன். சரிங்களா? உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை இடலாம், அந்த படத்தினுடைய பெயரை எழுதலாம். உங்களுக்கு அங்கே பூனை படம் கொடுத்தா பூனை படம் வரையலாம், யானை படம் கொடுத்தா யானை படம் வரையணும், இல்லை மரம் படம் கேட்டாங்கன்னா மரம் படம் வரையணும். எந்த படம் கேட்குறாங்களோ அந்த படத்தை வரையணும். வரைந்து அதற்கு பெயர் இட்டு அழகாக வண்ணம் தீட்டி செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 2 ஸ்டார் போடுவேன். சரிங்களா குழந்தைகளே? உங்களுக்கு ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும் தானே? அம்மா கிட்ட காமிப்பீங்கள்ல எப்படி எளிமையாக வரையலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவை அம்மா கிட்ட கேட்டுட்டு அழகாக உங்களுக்கு பிடித்த மாதிரி வரையுங்கள் குழந்தைகளே. அடுத்து 8வது ரோமன் புதிய சொல் உருவாக்குக. இந்த புதிய சொல் உருவாக்குகளை எழுத்துக்கள் இணைத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் அந்த புதிய சொல் உருவாக்குகவை ஒரு தரம் உதாரணத்துக்கு பார்ப்போம். பாருங்கள் குழந்தைகளே, இது போன்ற எழுத்துக்கள் 1 பை 1 கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இணைத்து எழுதணும். முதல் சொல் வே இர் வேர். 2வது சொல் மோ இர் மோர். 3 போ இர் போர். 4 பா இர் பார். 5 யா இர் யார். இது போன்று இணைத்து எழுதணும் குழந்தைகளே. சென்ற வகுப்பில் பார்த்த தமிழ் எழுத்துகள் முழுவதுன்ற தமிழ் எழுத்துக்களை எல்லாம் ஒருமுறை நினைவுபடுத்திடுவோம் குழந்தைகளே. உயிரெழுத்துக்கள் 12 படித்தோம். மெய்யெழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்துகள் 216. ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துகள் தமிழ் எழுத்துகள் இருக்குது. இதில் உயிரெழுத்துகள் என்னென்னா ஆளிருந்து அவ்வரையில் இருக்கின்ற 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துகள் இக்கிலிருந்து இன்வரையிலுள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் க முதல் நவ் வரையிலுள்ள 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். ஆயுத எழுத்து 1. மொத்தம் நமக்கு தமிழ் எழுத்துக்கள் 247 இருக்குது. இந்த தமிழ் எழுத்துக்களை எல்லாம் முன்பாகவே அனைத்தையும் நடத்திட்டோம். அதையெல்லாம் நன்றாக மீண்டும் மீண்டும் படித்தும் எழுதியும் பார்க்கணும் குழந்தைகளே. அப்போ தான் எப்பயுமே உங்களுக்கு மனதில் தெளிவாக மனதில் பதியும். இந்த தமிழ் எழுத்துக்களையும் ஒரு முறை வாசித்து பார்ப்போம் குழந்தைகளே. வாங்க தமிழ் எழுத்துக்களை பற்றி வாசித்து பார்க்க போகலாம். அடுத்து உயிரெழுத்துக்கள் 12 வரிசையாக பார்க்கலாம். ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். இதில்
ஐந்து எழுத்துக்கள் குறில் எழுத்துகள். அது என்னென்னு சொன்னோம், அ இ உ ஏ ஓ, இந்த ஐந்தும் குறில் எழுத்துக்கள். இந்த ஐந்து எழுத்துக்களை ஒலிக்கும் பொழுது குறுகிய ஓசையுடைய மாதிரி ஒலிக்கணும். அடுத்து ஏழு நெடில் எழுத்துக்கள் உள்ளன. இந்த உயிரெழுத்துக்களிலேயே ஏழு நெடில் எழுத்துக்கள் உள்ளது. அந்த நெடில் எழுத்துக்களை நீண்டு ஒலிக்கணும். அதாவது தலையை சாய்ச்சி சொல்லணும், ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இது போன்று சொல்லணும் குழந்தைகளே. அடுத்து ஆயுத எழுத்து ஒன்று, மூன்று புள்ளிகளை வைத்திருக்கும். இந்த ஆயுத எழுத்து ஒரு சொல்லினுடைய நடுவில் மட்டுமே வரும், முதலிலும் இடையில் முதலிலும் இறுதியிலும் வராது. ஆயுத எழுத்து ஒன்று, அக்க ஆயுத எழுத்து. அடுத்து மெய்யெழுத்துகள் பதினெட்டு, அவை அதற்கு புள்ளி இருக்கும். அந்த மெய்யெழுத்துகள் இக்கு முதல் இன் வரையில் உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துகள் ஒரு முறை வாசிக்கலாம் குழந்தைகளே. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன், இத்து, இந்து, இப்பு, இம், இய், இர், இல், இவ், எல், இல், இர், இன், இந்த பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் நன்றாக படித்தும் எழுதியும் பாருங்கள் குழந்தைகளே. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் 216. அந்த உயிர்மை எழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்தியிருவோம் குழந்தைகளே. அதாவது உயிர், ஒவ்வொரு உயிர் எழுத்துடன் மெய்யெழுத்து சேரும் பொழுது நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும். இந்த உயிர்மை எழுத்து எப்படி கிடைக்குதுன்னா, ஆ முதல் அவ்வரையிலுள்ள இந்த 12 உயிரெழுத்துக்களுடனும் இக்கு முதல் இன் வரையிலுள்ள 18 மெய்யெழுத்துக்களும் சேரும் பொழுது நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் 216 கிடைக்குது. அந்த 216 எழுத்துக்கள் என்னென்ன வரிசையில் இருக்குன்னா, க வரிசை, காவரிசை, கீவரிசை, கீவரிசை, கு வரிசை, கூ வரிசை, கே வரிசை, கே வரிசை, கைவரிசை, கோ வரிசை, கோ வரிசை, கௌ வரிசை. இந்த அனைத்து வரிசையிலும் கா முதல் நௌ வரையில் இருக்கின்ற அனைத்து எழுத்துக்களும் சேர்ந்தது தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் 216. வாங்க குழந்தைகளே, அந்த எல்லா வரிசை எழுத்துக்களையும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருவோம். அடுத்து க வரிசை எழுத்துக்கள், க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ள, ள, ர, ந. இந்த 18 எழுத்துக்களும் க வரிசை எழுத்துக்கள். இதை மீண்டும் மீண்டும் படித்தும் எழுதியும் பாருங்கள் குழந்தைகளே. அடுத்து கா வரிசை எழுத்துக்களை பார்ப்போம். கா, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, ப, ள, ள, ர, ண. இது கா வரிசை எழுத்துக்கள். அடுத்து கி வரிசை எழுத்துக்கள், கி, ஞி, சி, ஞி, டி, நி, தி, நி, பி, மி, இ, ரி, லி, வி, லி, லி, ரி, நி.
இதுபோன்று கீவரிசை எழுத்துக்களும் பிறக்கும். இக்கே மெய்யெழுத்துடன் இ உயிரெழுத்தும் இ சேரும் பொழுது நமக்கு கீவரிசை எழுத்துகள் கிடைக்கும். குழந்தைகளே, கீவரிசை எழுத்துகள் கீ, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, லி, லி, ரி, நீ. இதுபோன்று கீவரிசை எழுத்துக்களும் பிறக்கும் குழந்தைகளே. அடுத்து கு வரிசை எழுத்துகள் கு, மு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, லு, லு, ரு, நு. இதுபோன்று கு வரிசை எழுத்துகள் பிறக்கும் குழந்தைகளே. அடுத்து கு வரிசை எழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்தீர்வோம் குழந்தைகளே. கு, மு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, லு, லு, ரு, நு. இதுபோன்று கு வரிசை எழுத்துகளும் பிறக்கும் குழந்தைகளே. அடுத்து உயிர் எழுத்து ஏ உடன் ஈக்கு மெய்யெழுத்து வரிசை சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்து கே வரிசை எழுத்துகள் கிடைக்கும் குழந்தைகளே. அந்த கே வரிசை எழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்திடுவோம். கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, லே, லே, ரே, நே. இதுபோன்று கே வரிசை எழுத்துகள் பிறக்கும். அடுத்து உயிர் எழுத்து ஏ உடன் மெய்யெழுத்து ஈக்கு வரிசை சேரும் பொழுது நமக்கு உயிர்மெய் எழுத்து கே வரிசை எழுத்துகள் கிடைக்கும். கே வரிசை எழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்தீர்வோம் குழந்தைகளே. கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, லே, லே, ரே, நே. இதுபோன்று உயிர்மை எழுத்து கே வரிசை எழுத்துகள் பிறக்கும். அடுத்து உயிர் எழுத்து ஐ உடன் மெய்யெழுத்துகள் வரிசை இக்கு முதல் இன் வரையிலுள்ள எல்லா எழுத்துகளும் சேரும் பொழுது நமக்கு உயிர்மெய் எழுத்து கை வரிசை எழுத்துகள் கிடைக்கும். இந்த கை வரிசை எழுத்துக்களை ஒரு முறை வாசித்து பார்ப்போம் குழந்தைகளே. நினைவுபடுத்திடுவோம். கை, ஞை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, லை, லை, ரை, நை. அடுத்து உயிர் எழுத்து ஓ உடன்
மெய்யெழுத்து வரிசை இக்கு முதல் இன் வரையிலுள்ள எல்லா எழுத்துகளும் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்து கோ வரிசை எழுத்துகள் கிடைக்கும். அந்த கோ வரிசை எழுத்துக்களை ஒரு முறை வாசித்து பார்த்து நினைவுபடுத்தி கொள்வோம் குழந்தைகளே. கோ ஙோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. இதுபோன்று உயிர்மை எழுத்து கோ வரிசை எழுத்துகள் பிறக்கும். அடுத்து உயிர் எழுத்து ஓ உடன் மெய்யெழுத்துகள் இக்கு முதல் இன் வரையிலுள்ள 18 எழுத்துகளும் சேரும் பொழுது நமக்கு உயிர்மை எழுத்து கோ வரிசை எழுத்துகள் கிடைக்கும். அந்த கோ வரிசை எழுத்துக்களை ஒரு முறை வாசித்து பார்த்து நினைவுபடுத்தி கொள்வோம் குழந்தைகளே. கோ ஓ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. இதுபோன்று உயிர்மை எழுத்து கே வரிசை எழுத்துகள் பிறக்கும். அடுத்து உயிர் எழுத்து அவ் எழுத்துடன் மெய்யெழுத்துகள் இக்கு முதல் இன் வரையிலுள்ள 18 எழுத்துக்களும் சேரும் பொழுது நமக்கு உயிர்மை எழுத்து கௌவரிசை எழுத்துகள் கிடைக்கும். இந்த கௌவரிசை எழுத்துக்களை ஒரு முறை வாசித்து பார்த்து நினைவுபடுத்தி கொள்வோம் குழந்தைகளே. கவனிங்க. கௌ ஞௌ சௌ ஞௌ டௌ நௌ தௌ நௌ பௌ மௌ யௌ ரௌ லௌ வௌ லௌ லௌ ரௌ நௌ. இதுபோன்று கௌ வரிசை எழுத்துகள் பிறக்கும். நீங்களும் ஒவ்வொரு வரிசை எழுத்துக்களையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து எழுதியும் பார்த்து நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகளே. உங்களுக்கு தேர்வுகளில் எந்த வரிசை எழுத்துக்களை கேட்போமோ அந்த வரிசை எழுத்துக்களை மட்டும் எழுதினால் போதுமானது. அடுத்து சென்ற வகுப்பிலேயே பார்த்த இந்த பேட்டர்ன் வைஸாக ரிவைஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ரோமன்களையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திடுவோம் குழந்தைகளே. பாருங்க, நமக்கு கோ வரிசை மற்றும் கைவரிசையை கட்டங்களில் நிரப்புகன கொடுத்துருக்காங்க. இந்த கோ வரிசை கைவரிசை எழுத்துக்களை நீங்கள் கட்டங்களில் எழுதும் பொழுது கவனமாக கட்டத்தின் நடுவில் மட்டுமே எழுதணும், அழகாக எழுதணும், சொல்லிக்கொண்டே எழுதணும் குழந்தைகளே. அழகாக கட்டங்களின் நடுவே சொல்லிக்கொண்டே எழுதுங்க. வாசித்து பார்ப்போம் குழந்தைகளே இந்த வரிசை எழுத்துக்களை மட்டும். கோ ஞோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. இதுபோன்று அழகாக எழுதிருங்க குழந்தைகளே. அடுத்து கைவரிசை எழுத்துக்களை வாசித்து பார்ப்போம் குழந்தைகளே. கை ஞை சை ஞை டை நை தை நை பை மை யை ரை லை
வை, லை, லை, ரை, நை. இது ஒன்று அழகாக சொல்லிக்கொண்டே கட்டத்தின் நடுவில் மட்டும் எழுதவும் குழந்தைகளே. சொல்லிக்கொண்டே எழுதினால்தான் ஒரு எழுத்து பிழை இல்லாமல் எல்லாமே சரியாக எழுத முடியும். கவனமாக எழுதவும் குழந்தைகளே. அடுத்து இரண்டாவது ரோமன், விடுபட்ட எழுத்தை எழுதுக. விடுபட்ட எழுத்தை எழுதுக. இந்த விடுபட்ட எழுத்தை எழுதுகளை பிராக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து இந்த எந்த எழுத்தில் விடுபட்டிருக்கோ அந்த எழுத்துக்களை நன்றாக வாசித்து பார்த்து எழுதணும் குழந்தைகளே. கவனமாக எழுதவும் சொல்லிக்கொண்டே எழுதவும். இந்த விடுபட்ட எழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்திடுவோம் குழந்தைகளே. பாடம் 16 முதல் 20 வரையில் உள்ள அனைத்து புதிய வார்த்தை எழுத்துக்களையும் நன்றாக படித்தால் விடுபட்ட எழுத்துக்களை நன்றாக எழுதிடலாம். அதனால் அந்த விடுபட்ட எழுத்துக்களை நன்றாக படித்தும் எழுதியும் பாருங்கள் குழந்தைகளே. இந்த விடுபட்ட பகுதியில் இது மாதிரி சில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்ட எழுத்துக்களை மட்டும் பிராக்கெட்டை பார்த்து படித்து நீங்கள் எழுதினால் போதுமானது. பாருங்கள், முதல் இது ந, இன்றி, நன்றி. இரண்டு, ப, ரி, சு, பரிசு. மூன்று, சுவர், சு, வ, இர், சுவர். நான்கு, பாட்டி, பா, இட்டி, பாட்டி. ஐந்து, பே, ரு, இந்து, பேருந்து. ஆறு, கல்வி, க, இல், வி, கல்வி. இது போன்று அழகாக நீங்களும் சொல்லிக்கொண்டே எழுதவும். ஒவ்வொரு புதிய வார்த்தைகளையும் படித்து பார்க்கும் பொழுது எழுத்துக்களை சேர்த்து சொல்லிக்கொண்டே படித்து பார்க்கவும். நல்லா சொல்லிக்கொண்டே எழுதியும் படித்தும் எழுதியும் பார்க்கவும். இன்னும் சில விடுபட்ட எழுத்துக்களையும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திடுவோம் குழந்தைகளே. மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் குழந்தைகளே. ஒன்று, ந, இன்றி, நன்றி. இரண்டு, ப, ரி, சு, பரிசு. மூன்று, சு, வ, இர், சுவர். நான்கு, பா, இட்டி, பாட்டி. ஐந்து, பே, ரு, இந்து, பேருந்து. ஆறு, கல்வி, க, இல், வி, கல்வி. ஒன்று, நன்றி. இரண்டு, பரிசு. மூன்று, சுவர். நான்கு, பாட்டி. ஐந்து, பேருந்து. ஆறு, கல்வி. அடுத்து இது போன்று விடுபட்ட எழுத்துக்கள் டேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாம் அதே மாதிரி அதை பிராக்கெட்டை இருக்கிறதையும் பார்த்து படித்து பார்த்து எழுதணும் குழந்தைகளே. ஏழு, உதவி, உ, த, வி, உதவி. எட்டு, கப்பல், க, இ, ப, இல், கப்பல். ஒன்பது, ஒற்றுமை, ஓ, இட்ருமை, ஒற்றுமை. பத்து, ஆசை, ஆ, சை, ஆசை. பதினொன்று, கிளி, கி, லி, கிளி. பன்னிரெண்டு, சமம், ச, ம, இம், சமம். இது போன்று அழகாக எழுதணும் குழந்தைகளே. மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் குழந்தைகளே. ஏழு, உதவி, உ, த, வி, உதவி. எட்டு, கப்பல், க, இ, ப, எல், கப்பல். ஒன்பது, ஒற்றுமை, ஓ, இ, ட்ரு, மை, ஒற்றுமை. பத்து, ஆ, சை, ஆசை. பதினொன்று, கி, லி, கிளி. பன்னிரெண்டு, சமம், ச, ம, இம், சமம். அடுத்து வடிவங்களை சரியாக பொருத்துக அப்படின்னு மூன்றாவது ரோமன் இருக்குது. இந்த வடிவங்களை சரியாக பொருத்துகன்ற ரோமன்லையும் ஒவ்வொரு வடிவங்களையும் சொற்களை படித்து உரிய வடிவத்துடன் நம்ம பொருத்த செய்ய வேண்டும். இதுதான் வடிவங்களை சரியாக பொருத்துகின்ற ஒரு ரோமன். இந்த பகுதியையும் ஒரு முறை நினைவுபடுத்திடுவோம் குழந்தைகளே. ஒன்று, முக்கோணம், மு, இ, கோ, ந, இம், முக்கோணம். முக்கோணம் என்ற முதல் சொல்லுடன் முக்கோணம் படத்துடன் சேர்த்து இணைக்கணும். முக்கோணம் படம் கடைசியாக இருக்குது, அதோடு இணைக்கணும். முக்கோணம், முக்கோணம் படத்துடன் இணைக்கணும். அடுத்தது இரண்டாவதாக வட்டம், வ, இ, ட, இம், வட்டம்.
வட்டம் என்ற இரண்டாவது சொல்லுடன் வட்டம் படம் மூன்றாவது படமாக இருக்கு. அந்த மூன்றாவது படத்துடன் இணைக்கணும். வட்டம் வ இட்ட இம் வட்டம் என்ற சொல்லுடன் வட்டம் படத்துடன் இணைக்கணும். அடுத்து மூன்றாவதாக சதுரம் ச து ர இம் சதுரம் சதுரம் என்ற மூன்றாவது சொல்லுடன் இரண்டாவதாக அந்த சதுரம் படம் இருக்கு. அந்த படத்துடன் இணைக்கணும். ச து ர இம் சதுரம் சதுரம் என்ற சொல்லுடன் சொல்லை சதுரம் படத்துடன் இணைக்கணும். அடுத்து நான்காவதாக செவ்வகம் என்ற சொல் உள்ளது. சே இவ் வ ஹ இம் செவ்வகம் செவ்வகம் என்ற சொல்லுடன் செவ்வகம் படம் முதல் படமாக இருக்கு. அந்த செவ்வகம் படத்துடன் இணைக்கணும். இதுபோன்று நீங்களும் செவ்வகம் என்ற சொல்லை செவ்வகம் படத்துடன் இணைத்தும் அழகாக ஒவ்வொரு சொல்லையும் சொல் அதற்கு உரிய படத்துடன் இணைக்கவும். அடுத்து நான்காவது ரோமன் ஒருமையை பன்மையாக மாற்றுக. இந்த ஒருமையை பன்மையாக மாற்றுகவை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திடுவோம் குழந்தைகளே. ஒன்று இருந்தால் ஒருமை, ஒன்றுக்கும் மேலே எத்தனை இருந்தாலும் அது பன்மை. பன்மை எழுதும் பொழுது காயில் சேர்த்து எழுதணும். அப்போ இங்கே ஒவ்வொரு சொல்லிற்கும் என்ன எழுதணும், நம்ம காயில் சேர்த்து எழுதணும். படத்தை படம் நமக்கு தராமல் இருந்தாலும் படத்தை படம் இருந்தால் படத்தை பார்த்து எண்ணி பண்ணணும். படம் இல்லைனாலும் அந்த சொற்களை வாசித்து பார்த்து ஒருமையை பன்மையாக மாற்றணும். கவனிங்க குழந்தைகளே, இதை ஒரு முறை நினைவுபடுத்திடுவோம். அடுத்து கௌதாரி கௌதாரி கௌதாரி. இரண்டு மேசை மேசை. மூன்று வானொலி வானொலி. நான்கு தேயிங் காயி தேங்காய். ஐந்து பூனை பூனை. ஆறு போயிர் வை போர்வை. இதுபோன்று ஒருமையில் இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்து பன்மையாக மாற்றணும். கௌதாரி கௌதாரிகள், மேசை மேசைகள், வானொலி வானொலிகள், தேங்காய் தேங்காய்கள், பூனை பூனைகள், போர்வை போர்வைகள். இதுபோன்று நீங்களும் அழகாக ஒருமையை பன்மையாக மாற்றி எழுதணும் குழந்தைகளே. பாருங்கள், மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம். கௌதாரி கௌதாரி கௌதாரிகள், கௌதாரிகள் கௌதாரிகள், மேசை மேசை, மேசை கயில் மேசைகள். மூன்று வானொலி வானொலி, வானொலி கயில் வானொலிகள். நான்கு தே இங் கா இ தேங்காய், தே இங் கா இ கயில் தேங்காய்கள். ஐந்து பூனை பூனை, பூனை கயில் பூனைகள். ஆறு போர்வை போ இர் வை போர்வை போர்வைகள், போ இர் வை க இல் போர்வைகள். கௌதாரி கௌதாரிகள், மேசை மேசைகள், வானொலி வானொலிகள், தேங்காய் தேங்காய்கள், பூனை பூனைகள், போர்வை போர்வைகள். இது போன்று எந்த சொற்கள் இருந்தாலும் அதை படித்து பார்த்து அதை பன்மையாக மாற்றி எழுதணும் குழந்தைகளே. அடுத்து ஐந்தாவது ரோமன் சொல்லி பார்த்து குழுவாக்குக. சொற்களை படித்து பார்த்து அதை குழுவாக்க நாம் மாற்றணும். அதுதான் ஐந்தாவது ரோமன். ஒவ்வொரு சொல்லும் பிராக்கெட்டில் இருக்கும். அந்த பிராக்கெட்டில் இருக்கிற சொல்லை நம்ம படித்து பார்த்து அதை ஒரு குழுவாக்கி எழுதணும். பாருங்கள், நம்ம பிராக்கெட்டில் இருக்கிறத ஒரு முறை வாசித்து பார்ப்போம். வி லை விளை, ப இல் லி பள்ளி, கா இற்று காற்று, த லை தலை, உ இற்று ஊற்று, ம லை மலை, சு இல் லி சுள்ளி, கீ இற்று கீற்று,
ப இல்லி வள்ளி, நே இற்று நேற்று, சி லை சிலை, பே இல்லி வெள்ளி. இது போன்று பிராக்கெட்டில் இருக்கும். நீங்கள் இதை படித்து பார்த்து சரியாக ஒரே மாதிரி முடிகிற மாதிரி சொல்லி பார்த்து குழுவாக்கணும். இது போன்று டேஸில் நீங்கள் எடுத்து எழுதணும். வி லை விளை, த லை தலை, ம லை மலை, ப இல்லி பள்ளி, சு இல்லி சுள்ளி, வ இல்லி வள்ளி, வே இல்லி வெள்ளி. அடுத்து கா இற்று காற்று, ஊ இற்று ஊற்று, கீ இற்று கீற்று, நே இற்று நேற்று. இது போன்று நீங்களும் சொல்லி பார்த்து குழுவாக்கி அழகாக எழுதுங்கள் குழந்தைகளே. மீண்டும் மீண்டும் இந்த ஒவ்வொரு ரோமனையும் நினைவுபடுத்தி பாருங்கள், எழுதியும் பாருங்கள். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் குழந்தைகளே. பி லை விலை, த லை தலை, ம லை மலை, சி லை சிலை. அடுத்து ப இல்லி பள்ளி, சு இல்லி சுள்ளி, வ இல்லி வள்ளி, வே இல்லி வெள்ளி. அடுத்து கா இற்று காற்று, ஊ இற்று ஊற்று, கீ இற்று கீற்று, நே இற்று நேற்று. இது போன்று சொல்லி பார்த்து குழுவாக்கணும். இதுவரை 1 முதல் 8 வரையிலுள்ள அனைத்து ரோமன்களையும் நினைவுபடுத்தியாச்சு குழந்தைகளே. அதை நன்றாக படித்தும் எழுதியும் பார்த்து தேர்வுகளில் எழுதவும். நன்றி குழந்தைகளே.